பிரியன் சார், இப்போது பேசின விஷயம் என்னவா பேசப்பட்ட இடம் வேறவா ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ராகுலுடைய விமர்சனம் இங்கே அதை விட கூட கடுமையாக இருந்திருக்கு. ஆனால் வெளியூர் இடத்துல செல்கின்ற பொழுது மாணவர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய இடத்துல இந்திய ஜனநாயகத்தை பற்றி இந்திய அரசாங்கத்தை பேசுகிறது பாஜக இந்தியாவுடைய கௌரவம் குறையுது. உலக மேடையில் இதை பேசும் பொழுது மிகப்பெரிய பேரும்புகளும் பல திட்டங்களும் இந்தியாவுடைய பேர் இருக்குது, அதை கெடுக்கும் நடவடிக்கையில் காங்கிரஸ் இறங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பேசுகிறாங்க. உங்களுடைய கருத்து? ஒரு பாலிட்டிஷியன் எங்கே போனாலுமே பாலிட்டிக்ஸ் தான் பேசுவார் சார், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆக்சுவலாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது இன்னும் இங்கே இந்தியாவில் நடக்கிறதுன்னு இங்கிலாண்டில் யாருக்குன்னு தெரியாதா? இங்கே நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறதே எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் வந்து எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் இருக்குது. அதனால் அது பேசுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஜெனிவாவில் இன்றைக்கி என்ன போஸ்டர் ஒட்டி வச்சுருக்கான், இந்தியாவில் வந்து கிறிஸ்டியன்ஸை வந்து பெர்சிக்யூட் பண்ணுறாங்கன்னு போஸ்டர் ஒட்டி வச்சுருக்கான். ஒவ்வொரு இடத்துல வந்து யூஎன் கமிஷன் என்ன பேசுகிறாங்க, இந்தியாவில் சிறுபான்மையோர் அடக்கப்படுறாங்கன்னு பேசுகிறாங்க. இன்னொரு இடத்துல போனால் என்ன பண்ணுறாங்க, இந்தியா பிரமாதமாக இருக்கு டெமோக்ரஸின்னு இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க. மோடி போனால் பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க, மோடி போனால் அதே சமயம் மோடி கோபேக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உலகத்தில் வந்து எல்லா விதமான ஒப்பீனியனுக்கும் இடம் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து எல்லாமே ஒரு மூடியில் கதவாக இருந்தது, இன்றைக்கி எல்லாமே உலகமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, வெளிப்படையாக இருக்குது. சரி, நீங்கள் வந்து ராகுல் காந்தி வந்து அமேதியில் பேசினாலும் ஒன்று தான், அமெரிக்காவில் பேசினாலும் ஒன்று தான், எங்கே பேசினாலும் ஒரு இந்தியாவில் இருக்கிற டெமோக்ரஸி வந்து மாணவர்களுக்கு வகுப்பெடுப்பதற்காக சென்ற ராகுல் வந்து அங்கே பேச, இது ஒரு வகுப்பு சார். இன்றைக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிய வேண்டாமா? திஸ் இஸ் ஆல் தி கிளாஸ், எந்தெந்த ஊரில் என்ன நடக்குது, அமெரிக்காவில் என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, சைனாவில் என்ன நடக்குது, எல்லாமே பேசியிருக்கலாம். அதில் இந்தியாவை பற்றி நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கலாம், டெமோக்ரஸியை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கலாம், இந்தியாவில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வாட் யூ கால் தட் ஒரு கன்ஸ்ட்ரெயின்டாக இருக்குது, பார்லிமெண்ட்டில் நாங்கள் அதானியை பற்றி டிஸ்கஷன் கேட்குறோம், நீங்கள் வைக்கவே மாட்டேன்றீங்க, அப்போ பார்லிமெண்ட்டு கன்ஸ்ட்ரெயின் ஆகுது இல்லையா? பிபிசி ஆவணப்படம் வெளியிடுறான், நீங்கள் உடனே தடுக்கிறீங்க, மீடியா கன்ஸ்ட்ரெயின் ஆகுது இல்லையா? நியூஸிலாண்டியை போய் உள்ள இடி போய் கேள்வி கேட்குறான், ஒயரை கேள்வி கேட்குறான், பல இன்ஸ்டியூஷன்ஸ் கேள்வி கேட்குறீங்க, உள்ளே போய் இடியை வச்சு செக் பண்ணுறீங்க, சர்ப்ரைஸாக பண்ணுறீங்க, எல்லாரையும் போட்டு கழுத்து நிற்கிறீங்க, அப்போ மீடியா வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து அந்த பாயிண்ட்டை தான் அவர் இப்போ எலெக்ஷன் கமிஷன், நீங்கள் தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷன் கமிஷனர் முதல் நாள் வந்து ஒருத்தர் ரிசைன் பண்ணுற ஐஏஎஸ் ஆஃபீஸர், மறுநாள் இஸ் பீங் அப்பாயிண்டட் அஸ் எலெக்ஷன் கமிஷனர், அவர் என்ன சுதந்திரமாக செயல்படுவார்? குஜராத் எலெக்ஷன்ஸை அந்த பாலம் உந்துடுத்து நாலு நாள் கழிச்சு அனௌன்ஸ் பண்ணுறாரு, அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் சுதந்திரமாக செயல்படல, இல்லை உண்மை அதுதானே, எழுதிக்கோங்க உண்மை அதுதானே, நாலு நாள் கழிச்சு தானே சொன்னார், உண்மை அதுதானே, அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு போஸ்ட்போன் பண்ணிட்டார், பாலம் உந்துடுத்தனோடனே அது கெட்ட பேர் வந்துருன்ட்டு உடனே எலெக்ஷனை போஸ்ட்போன் பண்ணி டேட்டை போஸ்ட்போன் பண்ணாங்க. ஸோ அதனால் இருக்கும்போது இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும், ஒரு ஜட்ஜி ரிட்டையர் ஆகிறாரு, ஒரு மாதத்தில் கவர்னர் ஆகிறாரு, ஒரு ஜட்ஜி ரிட்டையர் ஆகிறாரு, எம்பி ஆறாரு, இது கடந்த காலங்கள்லாம் இல்லையா? கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் இது மாதிரி இல்லையா சார்? என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்க நீங்க? டிமானிட்டைசேஷன்ல கொடுக்குறீங்க, ஆதரவா கொடுக்குறீங்க, அயோத்தியால ஆதரவா கொடுக்குறீங்க, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட், போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பொசிஷன் டிசைட்ஸ் தி ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். நான் சொல்றேன், அருண்ஜேட்லி சொன்னது இன்னைக்கும் அப்ளை ஆகுது. நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கம்ப்ளீட்லி அந்த பதவியை எதிர்பார்த்து நீங்க முன்னாடியே உங்கள் ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்கன்றது அருண்ஜேட்லி பார்லிமெண்ட்டில் சொன்னது, அது இன்னிக்கும் அப்ளையாது. அது காங்கிரஸ் காலத்தில் இருந்தாலும் சரி, பிஜேபி காலத்தில் இருந்தாலும் சரி, சரி முதல் நாள் ரிசைன் பண்ணுற வாலண்டரி ரிசைன் பண்ணுற ஒரு ஆளை, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை மறுநாள் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின் பண்ணுறீங்களே சார்? எந்த விதமான நாம் சொல்ல, சுப்ரீம் கோர்ட் பார்த்தாங்க, உள்ளே பூந்தாங்க, இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு பேனலில் போட்டாங்க, இப்போ ஒரு பேனல் போட்டு இதுவங்க தான் அப்பாயின் பண்ணுறாங்க. ஸோ டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஒரு கன்ஸ்ட்ரைன்டாக இருக்கும்போது அதோட பணிகள் வந்து சுருங்கும் பொழுது, அதோட பணிகள் வந்து மூச்சு முட்டும் பொழுது டெமோக்ரஸி பாதிக்கப்படுகிறது என்பது முக்கியமான விஷயம். அதுதான் வந்து ராகுல் காந்தி பேசுறாரு, அவர் இங்க பேசினாரா அங்க பேசினாரான்றது பேசினாருங்கிறது முக்கியம் இல்ல, பேசுற விஷயத்துல உண்மை இருக்கு அப்படிங்கிறீங்க. டெஃபினட்டா அது எங்க பேசினாலும் ஒண்ணுதான் சார், உலகத்துல எதையும் மறைக்க முடியாது சார். மோடி என்ன பண்ணி ஏன் அது பேசு பொருளா மாறி இருக்கு, ஏன் பேசு பொருளா மாறி இருக்குன்னா, உலக அரங்கில இந்தியாவுக்கு வந்து ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தி இருப்போம், இந்தியாவுக்கு இல்ல அப்படிங்கிறது மோடிக்கு நினைக்கிறேன், ஆள்ற மோடிக்கு தலைகுனிவு உண்டாருது இந்தியாவுக்கு தான். இந்தியா இன்னைக்கு உயர்ந்தா இருக்கு, இந்தியாவை அட்டாக் பண்ணா மோடி அட்டாக் பண்ற மாதிரி ஜனநாயகம் கடுமையா தாக்கப்படுது. நாங்க பொறுத்து மோடி ஜனநாயகம், மோடி சரியா ஜனநாயகத்தை நடத்தினு அர்த்தம், அடிப்படையான விஷயம். மோடியை தாக்கினா இந்தியாவை தாக்குறதுன்னு இருக்குல்ல, அது மோசமான கட்டமைப்பு. இந்த விஷயத்த இந்த பிஜேபி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க, மக்கள் ஒரு நாள் திருப்பி அடிக்க போறாங்க ராகுலுக்கு. அதாவது இந்தியா மோடியை தாக்கினால் இந்தியாவை தாக்குறதுன்ற விஷயம் இருக்குல்ல, அது மாதிரியான மோசமான பிரச்சாரம் எதுவும் கிடையாது. மோடி தான் இந்தியா, இந்தியா தான் மோடி, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான பிரச்சாரம். இதை ஒரு நாள் மக்கள் திருப்பி அடிப்பாங்க. நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீ கெடுக்கிற உங்களை, நீங்க உங்களை சொல்றோம், பிஜேபியை சொல்றோம், அல்ல மோடியை சொல்றோம்னா, நீங்க உங்ககிட்ட இருக்கிற குறைய சரி பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு நீங்க இந்தியாவே தாக்க ஹிண்டன்பர்க் வெளியிட்டாலும்
அதானியை அடிச்சிட்டான்னா இந்தியாவையே தாக்குறான், பிபிசி ஆவணப்படுத்த வெளியிட்டான்னா இந்தியாவையே தாக்குறான், மோடி தாக்குறான். என்னையா அநியாயமா இருக்கு? எதுவுமே சொல்லக்கூடாது, எதை சொன்னாலும் மோடி தான் தாக்குறானா? என்னையா நாடு இது? தொடர்ந்து பேசலாம் சூரியநாராயணன் சார். அணுகுமுறையில அவருடைய நிர்வாகத்துல குறைகள் இருக்குன்னு விமர்சிச்சா அதை வந்து அந்த நாட்டுக்கே வரதா எடுத்துக்கொண்டு பாஜக அந்த போர்வையில பயணிக்கிறதுனா எப்படி எடுத்துக்கிறது? ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த இந்த டாபிக் அருமையான டாபிக். ஏன்னா 1968 ஏன்னா பர்சனல் அட்டாக்ஸ் நிறைய பண்றாரு மோடிய, அதை எந்த அளவுக்கு கீழ்த்தரமா காங்கிரஸ் போயிட்டு இருக்கிறதுக்கு உதாரணம். ஒரு பெண்ணை கம்பேர் பண்ணாங்க, பெண்ணியத்தை அவமானப்படுத்தினார், அதை மிகவும் கண்டிக்கத்தக்கது. நான் அடுத்த டாபிக் வரேன். அதாவது இது வந்து 1968 சோனியா கல்யாணம் ஆனவர், 1970 ராகுல் காந்தி பிறந்தாரு, 1983 தான் இந்தியன் சிட்டிசன் ஆனார். ராகுல் காந்தி ஆஃப் இந்தியன், பாதி இந்தியன், அதனால அவருக்கு தேசபக்தி சத்தியமா கிடையாது. அவர் பேசியது அண்டப்புழுக ஆகாசப்புழுகு. எம்பி சார், அவர் எம்பி சார் சொல்றேன் சார், அண்டப்புழுகு சொல்றேன். நம்ம ஃப்ளோல அப்படியே சொல்றேன், அண்டப்புழுகு சொல்றேன். ஒரு நிமிஷம், ஏன்னா அவர் வந்து 1983 வரைக்கும் 15 மேலே சோனியா காந்தி வந்து இந்தியன் சிட்டிஷிப்பே எடுத்துக்கல, புரியுதுங்களா? 83 தான் எடுத்தாங்க. இது இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், இது வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், இங்கிலாண்டில் பேச மாட்டாங்க, இட்டாலியன் நேஷ்னல் காங்கிரஸ் பேசியிருக்கு, புரியுதுங்களா? இதில் இன்னொன்று சொல்லப்போனால், இதில் வந்து கேம்பிரிட்ஜ் இப்போ பெகாசஸ் பற்றி பேசியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி எல்லாரையுமே மொபைல் கொடுக்க சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க 29 கொடுத்தாங்க, புரியுதுங்களா? ரமேஷ் சுரேஷ் ஒன்றும் இல்லை, 29 கொடுத்ததில் 5 பேரோட மால்வேர் வேற இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. அப்பயே ராகுல் காந்தி கொடுக்கல, ஏன் கொடுக்கல? அப்போ ஏமாத்தினாரா? அப்போ வேற ஏதாவது ஃபோட்டோஸ் வச்சுருக்காரா மொபைலில்? அந்த சொல்கிற மாதிரி கொடுக்கணும் இல்லையா? ஒன்று சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டு கிளீனா இருக்கு, பெகாசஸ்ல சுப்ரீம் கோர்ட்டை அவமானப்படுத்த, அந்நியர்கள் அந்நிய நாட்டில் தான் இந்தியாவை அவமானப்படுத்துவார்கள். ராகுல் காந்தி ஒரு இந்தியனாக அங்கு கேம்பிரிட்ஜ் பேசவில்லை, சுப்ரீம் கோர்ட்டை அவமதிச்சிருக்காரு. சுப்ரீம் கோர்ட் இதுல கிளியரா இருக்கு, இதில் பெகாசஸ் இல்லைன்ட்டு கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டாங்க. பேசுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அபிடவிட்டும் கோர்ட்ல தாக்கல் பண்ணல, தேச பாதுகாப்புன்னு சொன்னாங்க, கோர்ட் ஒத்துக்கல. இன்னொன்னு வந்து பெகாசஸ் நாங்க வாங்கினோமா இல்லையான்ற கேள்விக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பதிலே சொல்லல, பதிலே சொல்லல, பதிலே சொல்லல, பதிலே சொல்லல, பதிலே சொல்லல. சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு பேனல் அமைச்சு மொபைல்ல விடுங்க சார், பெகாசஸ் நீங்க வாங்கினீங்களா இல்லையா கேள்வி பதில் சொல்லுங்க சார். அந்த பேனல் என்ன, பெகாசஸ் வாங்கினீங்களா கேள்வி கவர்மெண்ட் பதில் சொல்லல, வாங்க என்ன சொல்லுங்க, பதில் சொல்லல. நான் சொல்றேன், அதுக்கு பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க சார். சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் அமைச்சர் வாங்கணுமா இல்லையா, வாங்கணுமா இல்லையா, அதுக்கு என்ன வாங்கணுமா இல்லையா, பிரியன் வாங்கணுமா இல்லையா சொல்லுங்க சார், விட்டுருங்க, வாங்கணுமா இல்லையா சொல்லுங்க. அரசு தரப்புல என்ன பதில்? ஒரே நிமிஷம், சுப்ரீம் கோர்ட்ல இப்ப வந்து டாபிக் ராகுல் காந்தி என்னோட பேசலாம். அதாவது எல்லாரையும் போன கொடுக்க சொன்னாங்கல்ல,
ஏன் ராகுல் காந்தி கொடுக்கல, கம்ப்ளைண்ட் பண்ணார்ல, அப்பயே கொடுக்கல, பார்லிமெண்ட்ல பேசல, ஒரு அந்நிய நாட்டில் ஒரு ஆஃப் இந்தியன் பேசுகிறார் என்றால் அது உச்சமந்தி ட்ரீட்ல பெகாசிஸ் பத்தி பேசும்போது ஒரு ராகுல் காந்தி அவர்கள் என்னோட மொபைலையும் கொடுக்கிறேன்னு ஏன் கொடுக்கல, சரியான கேள்வி தானே, கொடுக்கல, கொடுத்திருக்க வேண்டும். அடுத்தது அவர் பேசுவது நிறைய பொய், புரியுதுங்களா? அதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். அதே மாதிரி இப்ப வந்து என்ன பண்ணிருக்காரு, மைனாரிட்டிஸ் இது இருக்காங்க நாகாலாந்து மேகாலயால 85% கிறிஸ்துவர்கள் பிஜேபி ஓட்டு போட்டிருக்காங்க. ஆகாச புடுகு, மூணு பேர் இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா நம்ம போய் சேரலாம். ஒரு நிமிஷம் பேசலாம் சார், பிரியன் பிரியன் சார், ஒரு நிமிஷம் இல்ல அவசர படவேனா, திருவிழாவை தவிர மீதி ரெண்டு ராகுல் காந்தி சார் ராகுல் காந்தி கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, ஒருத்தர் நேரத்தில் ஒருத்தர் குறுக்கிட வேண்டாம், தயவுசெய்து உட்காருங்க.